ஊரல் போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணுன்னு தெரியலையே ஒண்ணும் புரியலையே என் பொண்டாட்டி மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாளே ஐயோ தாத்தா என்னாச்சு என் பொண்டாட்டி மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாமா பாவி தண்ணி கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாமா இத புடி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க ஐயா வாங்க என் கூட வாங்க ஏய் வாங்க பாருமா என் பொண்டாட்டி
பக்கத்துல இருக்கிற காயலாம் கிடைக்க தாண்டி போயிருப்பான். அதை எடுத்துட்டு வேற எங்க போக முடியும்? கரெக்ட். ஆனா அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியலையே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த தெருவுல எங்க இருக்கும். சரி வாங்க போலாம். என்னப்பா வாங்க அண்ணா பாருங்க, பார்த்து காசு கொடுங்க. என்னப்பா அது பாருங்க, பார்த்தாதானே தெரியும். அண்ணா அத பார்த்துட்டேன், காசு கொடுண்ண. ஒரு நிமிஷம் இருப்பா, என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? காசு கலையிற எவ்வளவு நேரம் பாப்பா? ஒரு மூட்டை. ஆமாமா, இந்தா மொத்தம் 80 ரூபா இருக்கு. ஒரு 10 ரூபா சேர்த்துக்கண்ண. ஒரு நிமிஷம், இந்த 82 ரூபாயா வச்சுக்க. எதுக்கு கோயில் உண்டியில போடுறதுக்கா? 10 ரூபா கிடைக்கும் போப்பா. அண்ணா அண்ணா 20 30 10 கரெக்டா கோட்டருக்கு தான் காசு கொடுத்துருக்கான். இதுல வாட்டருக்கு என்ன பண்றது, கிளாஸுக்கு என்ன பண்றது?
அண்ணா ஒரு 10 அட போயானா கிளாஸ் ஆவது எடுத்து எல்லாம் சமாளிச்சுக்கலாம் அண்ணா ஒரு 5 ரூபாய் தான் கொடுனே ஏய் அத பாருடி எல்லastype வித்து காசு வாங்கிட்டு இருக்கான் போட்ர சைடிஸ் வாட்டர் வா போலாம் திருட்டு ராஸ்கல் அடுத்து உன் பொருளை திருடி காசு வாங்குறியா வெக்கமா இல்ல உனக்கு போலீஸ் வந்து கைய பிடி போலீஸ் டேய் நில்லுடா ஏன்டி அவன இப்படி தப்பிக்க விட்ட விடுறி போகட்டும் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை தான் அவன் கொடுத்த பொருளை எல்லாம் எங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா அவன் தெரு தெருவா பொறுக்கனதுமா அது அவன் பொறுக்கனது இல்ல பொறுக்கனவங்க கிட்ட இருந்து திருடிட்டு வந்தான் திருட்டு பொருளா அத அவசர அவசரமா காசு கேட்டானா சரி நீங்க யாரு இவ யாருன்னு தெரிஞ்சா நீங்க கடைய மூடிடுவீங்க ஏய் சும்மா இரு அவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க 82 ரூபாயா எதுக்குமா இவ்ளோ இந்தாங்க அவன் கொடுத்த பொருளை திருப்பி கொடுங்க இந்தாமா அவன் கொண்டு வந்த பொருள் எல்லாம் இதல தான் இருக்கு வாங்க கொடுங்க என்னடி யோசிக்கிற இல்ல அவளை எங்கேயும் பாத்துக்கற ஆனா அந்த திருடனை நீ எங்கடி பாத்துக்க போற இல்லடி அவளை எங்கேயும் பாத்துக்க எங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சரி அத விடுங்க ஆட்டோ என்ன யாரு அந்த பைய திருடிட்டு போய்ட்டா அந்த பொண்ணுங்க போச்சு அதுங்களையும் காணா கிடைக்குமோ கிடைக்காதயா வேர்வு சிந்தி பொறுக்கி இருக்கம்மா அது வீண் போகாதம்மா எனக்கு பசிக்குதுயா சரி இந்த தண்ணிய குடி அந்த மகராசி கட்டாயே வந்துருவா நீ தண்ணிய குடி நங்க ஏய் குடிடி ஐயா இதுல பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கானே நீங்க பாருங்க சரிமா எல்லாம் இருக்குதுமா இந்தாங்க இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க வயசான காலத்துல எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்க அதுவும் இந்த வேகாத வெயில்ல முதல்ல இந்த பணத்தை வச்சிட்டு நல்லா சாப்பிடுங்க அதுக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அம்மா எங்களை எல்லாரும் குப்பை பொறுக்கின்னு நினைக்கிறாங்கம்மா நானும் என் பொஞ்சாதியும் இந்த தொழிலை விரும்பி தாமா செய்யறோம் அம்மா உங்களை பார்த்தா பெரிய படிப்பு படிக்கிற மாதிரி தெரியுது நான் ஏதோ அதிக பரிசுத்தனமா பேசுறேன்னு வருத்தப்பட வேண்டாம் அம்மா குளத்துல இருக்க மீன் தண்ணியை சுத்தப்படுத்துற மாதிரி நாங்களும் பல தெருக்களை சுத்தப்படுத்துறோம் எங்களுக்கு எழுத்தறிவு இல்லையோ தவிர வாழ்க்கை கத்து கொடுத்த அறிவு நிறையவே இருக்குமா நீங்க கொடுக்கிற பணத்தை நாங்க வாங்கிக்கிட்டா வயிறார 4 நாளைக்கு சாப்பிடுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினா உடம்புல இருக்கிற மிச்சம் இது உழைப்பும் செத்து போயிருமா அந்த உழைப்பு செத்து போச்சுன்னா அப்புறம் நாங்க சாகுற வரைக்கும் யாருக்கிட்டாவது கையேந்திக்கிட்டே தான் இருக்கணும் பணம்லாம் வேண்டாமா வேகாத வெயில்ல காலையில இருந்து நானும் என் பொட்டாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுக்கி வச்சிருந்ததெல்லாம் அந்த பொறுக்கி பைய தூக்கிட்டு ஓடுனத அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்தீங்க அதுவே எனக்கு போதுமா இதுதான் என் உசுறு எந்த உழைப்ப மீண்டும் கொண்டாந்து கொடுத்தீங்க அதுவே புண்ணியம்மா ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருமா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா என் தாகத்துக்கு தண்ணி கொடுத்து என் உசுரை காப்பாத்துற புண்ணியவதி அவராசி நீ நல்லா இருக்கணுமா அந்த மகமாயி உன்னை கைவிட மாட்டாமா நீ நல்லா இருப்பம்மா சரிங்கம்மா பார்த்து பத்திரமா இருங்க ஐயா நான் வரேங்க ஐயா சரிம்மா சரிம்மா ஆ 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
வயசுலயும் இவங்க கிட்ட இருக்கிற உழைப்பு, பணம் கொடுத்தாலும் அத கை நீட்டி வாங்காத தர்மம், இவங்க பொருளை திருடுன அந்த தடி பயலுக்கு இல்லையே. அவனுக்கு நம்ம பாடம் கத்து கொடுக்கணும்டி. ஆமா, அவனை எங்க போய் தேடுவ? நான் அவனை கண்டுபிடிச்சு காட்டுறேன், அப்பதான் நான் யாருன்னு அவனுக்கு தெரியும். வாங்க. என்ன மேடம், ரொம்ப டல்லா இருக்கீங்க? என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா? உழைச்சவன் ஒரு கோடினா அதை புடுங்கி ஏப்பம் விடுறவன் 7 கோடிம்பாங்க. அது சரியாதான் இருக்கு. என்ன மேடம், என்ன நடந்தது? பாவம், ஒரு கழுவன கழுவியும் தள்ளாடுற வயசுல உழைச்சு சாப்பிடணும்னு தெரு தெருவா பொறுக்கின பிளாஸ்டிக் பொருட்களை அவங்க கிட்ட இருந்த மூட்டைய ஒரு அயோக்கியம் புடுங்கிட்டு ஓடிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க, அவனை சும்மாவா வெட்டிங்க? சும்மா விட்டுருவேனா? அவனை விரட்டிக்கிட்டு தான் போனேன். அந்த ராஸ்கல் என்ன பண்ணான் தெரியுமா? அவங்க வயசானவங்கன்னு கூட பாக்காம இருந்த அந்த ராஸ்கல் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். என்ன மேடம், அவன் ஏன் கிட்ட சிக்கி இருந்தா கல்லாலே அடிச்சு கொண்டு இருப்ப, இப்படி ஓட விட்டுருக்க மாட்டேன். என்ன மேடம் பாக்குறீங்க, சாகர வயசுல கிழவனும் கிழவியும் திருடக்கூடாது, பிச்சை எடுக்க கூடாது, அடுத்தவங்க பொருள் திருடக்கூடாதுன்னு நாம தேவை இல்லாததுன்னு எதை தூக்கி போடுறோமோ அத தேவையாக்கி அதுல வாழ்றாங்க. அந்த பொருள் ஒருத்தன் திருடி அந்த காசோட ஓடி போறானா, அவனை எல்லாம் கொழு மரத்துல ஏத்தணும்.
தப்புக்கு உடனே தண்டனைன்னு சில நாடுகள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்தாதான் சில ஜென்மங்களுக்கு நல்ல புத்தி வரும். ஆனா சக்தி, அவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கன்னு தான் ஞாபகம் இல்ல, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவன் உனக்கு தெரியுமான்னு பாரு. என்ன சக்தி, இவனை தெரியுமா? இல்ல மேடம், எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இவன் யாருன்னு தெரியலையே, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது மேடம். நல்லா பார்த்து யோசிச்சு சொல்லு. இல்ல மேடம், எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இவனை எங்கேயோ பார்த்தேன், எங்கேயோ பார்த்துருக்க. ஆனா சரி விடு, இப்ப தப்பிச்சிட்டான், ஒரு நாள் சிக்காமலா போயிடுவான், அப்ப பாத்துக்கிறேன். இதே மாதிரி எங்கேயோ பொறுக்கிக்கிட்டு இருக்கா, ஆனா இங்கதான் இருக்கா. கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.